Hello friends, welcome back to my channel Vicky's Diaries. So, இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பணம் இருக்குது. டாலர், அப்புறம் அமெரிக்காவில் டாலர், கனடாவில் டாலர், அப்புறம் அரபு கண்ட்ரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரியால், இந்தியாவில் ரூபா, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து ஒவ்வொரு கரன்சியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாடு வந்து அந்தந்த நாட்டோட ரிசர்வ் பேங்க் வந்து இந்த கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ நிறைய நாடு வந்து முன்னேறின நாடு இருக்காங்க, முன்னேறிட்டு இருக்கிற நாடு இருக்காங்க, இன்னும் வளர்ந்து வர நாடு இருக்காங்க, இன்னும் வறுமையிலே உள்ள கண்ட்ரிஸும் நிறைய இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜாஸ்தியாக பணம் பிரிண்ட் பண்ணி அவங்களால வந்து ஒரு பெரிய பணக்கார நாடாக மாற முடியுமா? முடியாதா? ஸோ அந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அவங்களுக்கு தேவையான கரன்சியை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் டேர்ம்ஸ் இருக்கா, அது எப்படி பண்ணுறாங்க, அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அல்லது அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணம் வந்து அவங்க உடனடியாக பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாட்டோட பணம் பிரிண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி, அது இல்லாமல் வந்து அவங்க எவ்வளோ பணம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்தந்த நாட்டில் உள்ள ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு கண்ட்ரோலும் அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸும் வச்சுருப்பாங்க. அவங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாடு வந்து அவங்களோட உள்நாட்டு உற்பத்தி, அந்த உள்நாட்டு உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஈக்குவலாக கனெக்ட் பண்ணி தான் வந்து அவங்க பணம் பிரிண்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து பணம் பிரிண்ட் பண்ண முடியாது. இதில் இந்தியாவில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கையிருப்பு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு டாலர் கையிருப்பு, அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு கோல்டு வந்து கையிருப்பு, இதை வச்சுட்டு டெய்லியும் வந்து அவங்க இவ்வளோ அமௌண்ட்டு பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ அமௌண்ட் அவங்க பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் வந்து பண்ண முடியாது. இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட உள்நாட்டு உற்பத்தியை கணக்கு பண்ணி தான் வந்து அவங்க பிரிண்டிங் வந்து பண்ண முடியும். அப்படி அவங்க உள்நாட்டு உற்பத்தியை கணக்கு பண்ணாமல் அளவுக்கு அதிகமாக பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நாட்டோட பணவீக்கம், அது இல்லாமல் வந்து விலைவாசி உயர்வு, அப்புறம் பொருளாதார பிரச்சனை நெருக்கடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அதை தொடர்ந்து வந்துட்டுருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1920, அதாவது முதல் உலகப்போர் முடிஞ்ச சமயத்தில் ஜெர்மனியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த நாட்டுக்கு வந்து அந்த உலகப்போர் முடிஞ்சக்கப்புறமா ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட பணம் வந்து வெளியே கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அப்போ வந்து ஜெர்மனி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட பணம் வந்து அச்சிடுறாங்க. அவங்களோட உள்நாட்டு உற்பத்தியையும் மீறி, அதுவும் அந்த உலகப்போர் முடிஞ்ச சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டெப்ட்டு நிறையா கொடுக்கணும், ஸோ நம்ம நிறைய பணம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம டெப்ட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நிறைய பணம் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதனோட விளைவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைமில், அதாவது 1920 அப்புறமாட்டு ஜெர்மனியில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் வந்து அந்த பண நோட்டை வச்சு பொம்மையாக செஞ்சு விளையாட ஆரம்பித்தாங்க. ரோட்டில் வந்து பணம் வந்து கேட்பாரற்று கிடந்தது. அந்த பணத்தை எடுக்கக்கூட யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அந்த பணத்தோட மதிப்பு வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அதாவது பணவீக்கம்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100% மேலே போயிட்டு சொல்லப்படுறது அந்த டைமில் ஜெர்மனியில். நிறைய பேர் கப்பல் செஞ்சு விளையாடுறது அந்த ஜெர்மனியோட பண நோட்டில், அது இல்லாமல் வந்து பட்டம் கைட் செஞ்சு பட்டம் விடுறது, இந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சூட் கேஸு, அப்புறம் வீல் பாரோலாம் வந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க பணத்தை கொண்டு போகிறதுக்கு. நம்ம 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 லட்சம் 15 லட்சம் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து ஜெர்மனிக்கு கொண்டு வந்தது அந்த பிரச்சனை. அது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2009 இந்த காலகட்டத்தில் ஜிம்பாவே கண்ட்ரியும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு தப்பு பண்ணாங்க. அவங்க ஏகப்பட்ட பணம் வந்து பிரிண்ட் பண்ணதுனால சுத்தமாக வந்து அவங்களால வந்து அவங்க பணத்தை யூஸ் பண்ண முடியாமே போச்சு. கிட்டத்தட்ட 200 மடங்குக்கு மேலே வந்து அங்கே நாட்டில் வந்து பணவீக்கம் ஜாஸ்தியாச்சு. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஜிம்பாவேவோட கரன்சியை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அமெரிக்காவோட டாலரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டதுனால வந்து அகெயின் ஜிம்பாவியன் டாலர் அப்படின்னு கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், பண நெருக்கடி, அது இல்லாமல் பணவீக்கம், பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நாடே திவாலாகிற நிலைமை வரைக்கும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ வேறு ஒரு சில கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொருளாதார நெருக்கடியும் நிறைய பிரச்சனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பணம் பிரிண்ட் பண்ணுற விஷயத்தை வச்சு போயிட்டுருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி வந்து
கரெக்டாக இல்லாமல் அதனோட அளவுக்கு மீறி பணம் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி விலைவாசி உயரும், எப்படி பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரலாம். நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாடு வந்து 10 லட்சரூபா பணம் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ 10 லட்சரூபா பணம் ஒரு நாளைக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 10 லட்சரூபா பணம் வந்து பிரிண்ட் ஆகி மக்கள்கிட்ட வந்து நாட்டில் வந்து புழக்கத்தில் பேங்க் வந்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ அந்த உள்நாட்டு உற்பத்தின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க. ஒரு புக்கு வந்து 10 ரூபா அப்படின்ட்டு நம்ம 1 லட்சம் புக்கு வந்து ரெடி பண்ணுறோம். உள்நாட்டு உற்பத்தி வந்து 1 லட்சம் புக்கு, ஒரு புக்கோட விலை 10 ரூபா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மக்கள்கிட்ட பணம் புழங்குறது வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சரூபா வந்து கவர்மெண்ட்டு பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட பணம் புழங்குறதுக்காக விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த புக்கோட விலை வந்து 10 ரூபா, 1 லட்சம் புக்கு அடிச்சிருக்கோம். ஸோ வந்து அந்த மொத்த உற்பத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 லட்சம் ஆச்சு. சேம் டைம் கவர்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 லட்சரூபா பணம் புழக்கத்தில் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா கொடுத்து அந்த புக்கை வந்து வாங்கிப்பாங்க, பிரச்சனையே இல்லை. இந்த சிச்சுவேஷனில் அந்த உள்நாட்டு உற்பத்தின்னு நம்ம சொல்கிற அந்த புக்கு வந்து 1 லட்சம் புக்கு தான் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பு வந்து 10 லட்சம் தான், அந்த பொருளோட இது வந்து எண்ணிக்கை வந்து 1 லட்சம். இந்த டைமில் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 10 லட்சம் மணி வந்து பிரிண்ட் பண்ணி விட்றாங்கன்னு வச்சு மனசில் வச்சுக்கோங்க. அப்படி விட்டாங்க அப்படின்னா வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பு 10 லட்சம் தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டு பிரிண்ட் பண்ணி புழக்கத்தில் விட்ட அமௌண்ட் என்னாகும் அப்படின்னா வந்து 20 லட்சம் ஆகும். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் புழக்கத்தில் விடுறாங்க. 20 லட்சம் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து பணப்புழக்கம் மக்கள்கிட்ட அதிகமாகும். அப்போ இன்னும் ஒரு 1 லட்சம் பேர் அந்த புக்கை, அந்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லப்படுற அந்த புக்கை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வரும். அப்போ என்னாகும் அப்படின்னா வந்து, ஸோ இப்போ வந்து ஒரு 20 லட்சம் பணம் புழக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து 2 லட்சம் புக்கு வந்து வாங்கலாம், அந்த உற்பத்தி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்களோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 லட்சம் தான் இருக்குது, அதனோட மதிப்பு 10 லட்சம் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்னாகும் அப்படின்னா வந்து தேவை அதிகமாகும், டிமாண்ட் வந்து அதிகமாகும். இந்த டிமாண்ட் அதிகமாகும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உற்பத்தி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து விலையை கூட்டுவாங்க. அந்த பணப்புழக்கத்தை சரி பண்ணுறதுக்கு வேண்டி, எக்ஸ்ட்ராவாக உள்ள உற்பத்தியை மீறி உள்ள பணப்புழக்கத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டிமாண்டு ஜாஸ்தியாகும். டிமாண்டு ஜாஸ்தியான உடனே அந்த புக்கோட விலை கூடும். இப்போ அந்த புக்கோட விலை வந்து கூடும்போது என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் டு பேக் இதெல்லாமே ஒரு செயின் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்தடுத்து உள்ள எல்லா பொருட்களோட விலையும் கூடும். செயின் ஆக்டிவிட்டியில் வந்து அடுத்தடுத்த பொருட்களோட எல்லா விலையும் கூடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எகெயின் மக்களுக்கு வந்து பணம் தேவைப்படும். ஒவ்வொரு விலையும் கூடும்போது எகெயின் வந்து கவர்மெண்ட்டு பணம் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி சேம் சுச்சுவேஷனில் தான் இருக்கும், பின்ன எகெயின் விலை கூடும். இது கண்டினியூஸாக பேய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விலைவாசி வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹையஸ்ட்டாக போய் நிற்கும். இதுதான் வந்து நிறையா கண்ட்ரியில் வந்து நடந்துகிட்ருக்கிற நடந்து முடிஞ்ச பிரச்சனை. ஸோ இதனால் வந்து பணவீக்கம் எப்படி வரும், ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளாதார நெருக்கடி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க நிறைய ரிசர்வ் வச்சுருப்பாங்க, கோல்டு அப்புறமா வந்து டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷன் வச்சுருப்பாங்க. இந்த ரிசர்வேஷன் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் நடத்துறதுக்காண்டி. இந்த பணத்தோட வேல்யூ அதிகரிக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட திரும்ப கொடுப்பாங்க. ஏன்னா பணத்தோட வேல்யூ இல்லை, பணத்தோட வேல்யூ போகுது. கவர்மெண்ட் அளவுக்கு அதிகமாக பணம் பிரிண்ட் பண்ணி போகுதுங்கிறப்ப வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு எல்லாமே வந்து வெளியே போகும். வெளியே போகும்போது அந்த டைமில் அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த பணத்துக்கு அதை தான் கவர்மெண்ட்டு கொடுக்கணும். அப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த அவங்களோட டாக்குமெண்ட்ஸு இதெல்லாமே ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு அதுக்குள்ளே அந்த டைமில் உள்ள மணி அது எல்லாமே திருப்பி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இன்னமும் பணம் தேவைப்படும். இதை தான் வந்து பொருளாதார நெருக்கடின்னு இந்த ஒரு விஷயம் பணம் பிரிண்ட் பண்ணுற விஷயத்தை மட்டும் வச்சு, வேறு நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்குது. நம்ம இன்றைக்கி அந்த பணம் பிரிண்ட் பண்ணுற விஷயம் பேசுகிறதெல்லாம் சொல்கிறேன் நான். இப்படி தான் வந்து இந்த பொருளாதார நெருக்கடி ஒரு கண்ட்ரியில் வந்து உருவாகுது. ஸோ வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. அப்படி அவங்க பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய இழப்பை கொண்டு வந்து நிற்கும். ஈவன் உலக வல்லரசுன்னு சொல்லப்படுற அமெரிக்காவாலேயுமே வந்து அது போல் பிரிண்ட் பண்ண முடியாது. அமெரிக்கா அந்தளவுக்கு ஜாஸ்தியாக பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்க பணத்தோட வேல்யூ குறையாமல் இருக்கலாம், ஏன்னா வர்த்தகம் வந்து டாலரில் நடக்கிறதுனால. ஆனால் அந்த நாட்டில் வந்து விலைவாசி கூடுறதுக்கும் நிறைய பொருட்களோட விலை கூடுறதுக்கும் சான்ஸ் உண்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.